இதா ஏ வசந்த மாளிகை. ஏப்பா, இங்கே நீ தனியா தான் இருக்கியா? இல்லையே, துணையோட தான் இருக்கேன். துணையா? யாரு? அந்த ராமுதா. என்னப்பா இது? இந்த நாயையா சொல்ற? ஆமா, எனக்கு இருக்கிற துணையுதா, சொந்தமும் இதா. ஓஹோ, ஆமா, நீ என்ன வேலை செய்யற? திருட்டு புரட்டுதான். திருட்டு புரட்டா? என்னப்பா அது? அது ரொம்ப பாவமான காரியமாச்சே. நான் திருடுறது வயிற்றுக்கு மட்டும்தான், ஆடம்பர வாழ்க்கை நடத்த இல்ல. நீ சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான்ப்பா. வாங்க உள்ள போலாம். உட்காருங்க. இத வந்துடுறேன். என்னமாது நீ ஒரு பொண்ணுன்னு? ஆமா. ஆமா, செய்யறது திருட்டு தொழில், போடுறது ஆம்பளை வேஷம். இந்த உலகத்துல ஒரு பொண்ணு தன்னந்தனியா வாழணும்னா அவ எத்தனை ஆபத்துக்களை சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இப்படி ஆம்பளை வேஷம் போடுறதுனாலதான் என்னால பாதுகாப்பா இருக்க முடியுது. பரவாயில்லையே, நீ ரொம்ப துணிச்சலான பொண்ணுமா. துணிச்சல துணையா வச்சுக்கிட்டுதான் கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்து காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளைக்கு அப்புறம் அந்நியர் ஒருத்தர் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்காருன்னா அது நீங்க தான். ஏ ராமு, ஒருத்தரை நம்பி என்ன தனியா விட்டுட்டு போயிருக்குன்னா அந்த ஒருத்தரும் நீங்க தான். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காருங்கிற சந்தோஷத்துல உங்க பார்வையில நான் ஒரு தனி பாசத்தை பாக்குறேன். இதுவரைக்கும் நான் ஒரு அனாதைங்கிற ஏக்கம் எனக்கு இருந்தது. ஆனா நான் அப்படி இல்லைங்கிற எண்ணம் எனக்கு இப்ப தோணுது. எனக்கும் அப்படித்தாம்மா. நீ என் மகளா இருக்க கூடாதான்னு என் மனசு கடந்து ஏங்குது. ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஏக்கம். ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஆறுதல் தேவைப்படுதுமா. அப்பா. என்னம்மா? அப்பா, இந்த அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்களே, நீங்களும் சொல்றீங்களா? சொல்றேன்மா, சொல்றேன். முதல்ல என் கதையே நான் உனக்கு சொல்றேன்.